உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் உயரழுத்த மின்சார டவர் மீது இளைஞர் ஒருவர் ஏறி உச்சியில் நின்றபடி நடனமாடிய சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இளைஞருக்கு நேர்ந்தது என்ன? மது அருந்திவிட்டால் தலைகீழாகத்தான் குதிப்பேன் என அட்டகாசம் செய்யும் நபர்களுக்கு மத்தியில் ஒரு இளைஞர் உயரழுத்த மின்கம்பிகள் செல்லும் டவரின் உச்சியில் ஏறி நின்றபடி நடனமாடி காண்போரை நடுநடுங்க வைத்துள்ளார். மேல் உலகத்திற்கும் கீழ் உலகத்திற்கும் நடுவில் நின்றபடி நடனமாடியவர் இறுதியாக எந்த உலகத்திற்கு சென்றார்? போதை இளைஞருக்கு நடந்தது என்ன? மாநிலம் நொய்டாவில் செக்டர் 113 பகுதியில் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே உயரழுத்த மின்கம்பிகள் செல்வதற்கான டவர்கள் ஏராளமான அமைந்துள்ளன. இப்பகுதி வழியாக மதியம் 1:30 மணி அளவில் வந்த நபர் ஒருவர் திடீரென ஒரு டவர் மீது ஏற ஆரம்பித்திருக்கிறார். சிறிது நேரத்தில் டவரின் உச்சிக்கு மடமடவென அவர் ஏறிவிட அதற்குள் அங்கு கூட்டம் கூடிவிட்டது. சிலர் தங்கள் செல்போன் மூலமாக இந்த காட்சிகளை சமூக வலைதளங்களில் லைவ் செய்ய ஆரம்பித்தனர். சில நிமிடங்களில் இந்த காட்சி நகர் முழுவதும் பலரும் பார்வையிட ஆரம்பித்தனர். சம்பவ இடத்தில் ஏராளமானோர் கூடி அவரை கீழே இறங்கும்படி வற்புறுத்த ஆரம்பித்தனர். ஆனால் அவரோ ஜாலியாக மேலே ஒற்றை கையில் தொங்கியபடி குத்தாட்டம் போட ஆரம்பித்தார். அதற்குள் அப்பகுதிக்கு போலீசார், தீயணைப்பு துறையினர் மற்றும் மின்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் விரைந்து வந்தனர். உயரழுத்த மின்சாரம் செல்லும் கம்பிகள் பொருத்தப்பட்ட அந்த டவரின் ஆபத்து புரியாமல் இளைஞர் செய்த அட்டகாசத்தால் அந்த ஏரியாவே பரபரப்பானது. அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள், உங்கள் கோரிக்கை என்னவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுகிறோம், தயவு செய்து கீழே இறங்குங்கள் என்று கோரிக்கை விடுத்தனர். முதலில் கீழே இறங்க மறுத்து அட்டகாசம் செய்த அவர் சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மெதுவாக கீழே இறங்கி வந்துள்ளார். சில மணி நேரங்களில் ஒட்டுமொத்த நகரத்தையே பரபரப்புக்கு ஆளாக்கிய அந்த நபரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.